ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான பலன்கள். தை மாதம் வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை 29 நாட்களை கொண்ட இந்த தை மாதத்திற்கான பலன்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களினுடைய வழக்கு, அவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தை மாதம் உங்களுடைய ராசிக்கு எங்கு சிறப்புகள், எங்கு சிறப்பற்ற பலன்கள், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எப்படிப்பட்ட மேன்மைகளை அடையப் போகின்றீர்கள் என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் இம்மாதம் சில விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இம்மாதம் அமையப்படுகின்றது. அன்பு நண்பர்களே, முதலில் எங்கெல்லாம் ஏற்றம் என்பதனை பார்த்து விடலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இந்த ஜீவன அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற மாதம். கையில் 4 காசு தொழில் ரீதியாக புரளுங்க, அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை வழங்குகின்ற மாதமாக அமையப்படுகின்றது. தொழில் நிமித்தமாக நல்ல பெயர் பெறுவது, தொழில் நிமித்தமாக செய்த முதலீடுகளுக்கு ஏற்ப நல்ல வருமானத்தை ஈட்டுவது என்று காசு பார்க்க போகிற மாதம். ஆக சிறப்பானதாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இம்மாதம் ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவானும் விளக்கம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு அமைகின்றார். அதுவே ஒரு முதல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. சரிங்க நண்பர்களே, புதிய தொழில் தொடங்குறது வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தொடங்குறது நல்லது. ஏற்கனவே சென்று கொண்டிருக்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் வரும். குழந்தை பாக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி கொண்டிருந்த தம்பதியர்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது. திருமண முயற்சிகள் மிக எளிதான முறையில் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு மாதம். யாரெல்லாம் கல்யாண அமைப்புக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படுவார்கள். ஒரு சிலருக்கு திருமணமே கைகூடி வந்துடும். அந்த மாதிரியான சிறப்பு மிகுந்த மாதம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒரு வார்த்தை கேட்டு செய்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் அவர்களினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும், அவர்களுடைய சில ஐடியாக்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக வாழ்க்கை துணை இந்த மாதம் மகர ராசினியர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற படிக்கல்லாக அமையப் போகின்றார்கள். இது வயதான மகர ராசினியர்களை பொறுத்த மட்டிலும் உங்க குழந்தைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்க அப்படி பூரிப்படைய போகின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்புல நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். இந்த காதல் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு காதலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது. இதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பான விஷயமாக அமைகின்றது. எங்கு கவனமாக இருக்க வேண்டும்? சில இடங்கள் உண்டு நண்பர்களே. அஷ்டமாதிபதி அட்டமஸ்தானத்து 8ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளாகவே இம்மாதம் முழுக்க பயணிக்க இருக்கின்றார். ஆக அன்பு நண்பர்களே, முடிந்த வரையிலும் அதுவும் இந்த தை மாதத்தினுடைய முதல் ஒரு 10 நாள் இருக்கு பாருங்க, மிக கடுமையான மன அழுத்தங்களை சிலருக்கு ஏற்படுத்தும். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரினாலும் கொஞ்சம் மண்டை குடசல் அதிகமாயிருங்க. ஏதாவது ஒரு வகையில வீட்டுல இருக்கீங்கன்னா அப்பா டாமினன்ட் பண்ணுவார், வேலைக்கு போறீங்கன்னா உங்களுடைய ஆபீசர் அதிகாரி டாமினன்ட் பண்ணுவார், நீங்க ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறீங்க, அரசாங்க வழியிலிருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும், திடீர்னு ஒரு இடத்துக்கு போஸ்டிங் போட்டாங்க, போய்தான் ஆகணும்பாங்க, என்னடா வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி மன அழுத்தங்கள் அதிகரிக்கின்ற ஒரு மாதமாக இம்மாதம் அமைகின்றது. இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய பெயர்ல ஏதாவது ஒரு சிறு கரும்புள்ளியோ அல்லது ஒரு அவப்பெயரோ ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, முடிந்த வரையிலும் உங்க பெயர் பாதிக்கப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் சற்று நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் கட்டி காத்த பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா டேமேஜ் ஆயிடும், லஞ்சம் வாங்கிட்டார் சாமி அப்படின்றவாங்க. என்ன இருந்தாலும் நீ அதை பண்ணிதானே இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெயர் கேடு, அது அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த காலகட்டத்துல உயர்ந்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள் இவங்களை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பகச்சிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட வேண்டியது அவசியமானது. இந்த காலகட்டத்துல மகர ராசி நேயர்களுக்கு
பரிகாரங்கள் என்று கேட்டால் அன்பு நண்பர்களே, சிவ வழிபாடு, சிவபெருமானை சரணாகதி அடைவது, சனிக்கிழமைகளில் சிவனை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகளையும் நிச்சயமாக குறைந்த வண்ணம் அது மாற்றிவிடும். ஆக அந்த வகையில் சிவ வழிபாடு செய்வது இம்மாதம் மகர ராசி நேயர்களுக்கு தை மாதத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.